ஹை ஆல் ஆஃப் யூ, குட் மார்னிங். லைஃப்னு எடுத்துக்கிட்டாலே பிறப்பு, பிறப்புனா இறப்பு கண்டிப்பாக உண்டு. இப்போ நம்ம இடைப்பட்ட காலத்தில், எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய வயசு 35 எடுத்துக்கலாம், மிஞ்சி போனால் ஒன்று ஒரு 70 வயசு 80 வயசு இதுவே ஜாஸ்தி. இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம கடந்து போகிறது வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைனாலே இது தான். மிஞ்சி அப்படின்னா ஒரு உயிரோட தான், ஒரு மனித உயிரோட ட்ராவல் அதான். 70 வயசு அல்லது 80 வயசு இதுவே அதிகம்தான். இதை பொறுத்து அதான் அந்த இந்த நம்ம வாழ்கிற வாழ்க்கை, அதை பொறுத்து நான் மூணாக பிரித்து எடுத்திருக்கேன். நம்பிக்கை, துரோகம், காதல், இதை வச்சு நான் என்னோடக்கு எனக்கு சம்மந்தமாக வீடியோ எடுத்துட்ருக்கேன், எடுத்து போட்டிருக்கேன். சில பேருக்கு சில விஷயங்கள் இருக்கும், இல்லாமலும் இருக்கலாம். இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும், இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ இல்லை, அவங்களுக்கு கண்டிப்பாக இல்லை. அதனால் எனக்காக நான் எடுத்த மூணு இதாக நம்பிக்கை, காதல், துரோகம். ஃபஸ்ட் ஆஃப் நம்பிக்கை. நம்பிக்கை மீனிங் உறவுகளும் சரி, ஃப்ரெண்ட்ஸுகளும் சரி, லவ்வுலும் சரி, நம்பிக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நம்மளால் முடியுமா அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம அந்த வார்த்தையை கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த வார்த்தையை கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, என்னப்படுவாங்க அப்படிங்கிற, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபுல் ஃபுல்லாக நிறைவேற்றி கொடுக்கணும். இது உறவுலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் இது பொருந்தும். எவ்வளோ காலம் கடந்து போனாலும் முடியும் அப்படின்னா மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். இல்லை அப்படின்னா அதனுடைய மீனிங்கே நம்ம போயிடும். ரெண்டாவது காதல். நீங்கள் லவ் பண்ணாலும் சரி, உங்களை லவ் பண்ணாலும் சரி, அது நிரந்தரமானது ஒன்று இல்லை. கண்டிப்பாக உங்களை அவங்க எப்போனாலும் விட்டுட்டு போகலாம், நீங்களும் கூட எப்போனாலும் விட்டுட்டு போகலாம். இந்த லவ் அதான், நீங்கள் கொடுக்குற அன்பும் சரி, அவங்க கொடுக்குற அன்பும் சரி, இதெல்லாம் உரித்தான ஒன்று, அதான் இவங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிற பொருத்தம் மட்டும்தான் அது அந்த லவ் அக்செப்டட். நம்மளும் சரி அவங்களும் சரி, அந்த லவ்வுக்கு நம்ம கொடுக்குற அன்பு, அவங்க கொடுக்குற பாசம் எதுவுமே ரெண்டு பேருக்கும் செட் ஆகும் அப்படிங்கிற முறையில் கொடுத்தால்தான் அந்த லவ் வந்து உரித்தான ஒன்றாக வந்து முடியும். அதனால் லவ்வில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான். திடீர்னு விட்டு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் அதில் இல்லை. அதனால் லவ்லையும் சரி, அது லவ்ங்கும்போது லவ்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த லவ்ங்கிற வார்த்தை மற்றபடி எல்லாத்துக்குமே பொருந்தும். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் பொருந்தும். எல்லாத்துலேயுமே இந்த ஒன்று இருக்குது, இது உண்மையான உரித்தான ஒன்று இருந்தது மட்டும் தான் செட் ஆகும். நெக்ஸ்ட்டு துரோகம். துரோகம் மீனிங் துரோகங்கிற வார்த்தை எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப், மறுபடியும் அதே தான், சேம் டு லைஃப், லவ்வர்ஸ் மேக்ஸிமம். இப்போ நான் எக்ஸாம்பிள் லவ்வர்ஸ் எடுத்துக்கிறேன். லவ்வர்ஸ் ஒருத்தவங்க உண்மையாக இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக லவ் பண்ணும்போது யாருமே தெரியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது தான் அவங்களுடைய சுயரூபம் மீனிங் எல்லாமே வெளியேற்றிக்கணும். சுயரூபம் மீனிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நம்ம எடுத்துக்கலாம் சொல்லாமல் போகிறது, அப்புறம் அதனுடைய மீனிங் என்னென்னு தெரியாமல் நம்ம இருந்துக்கிறது, இல்லை ஓப்பன் டாக் நம்ம வேண்டாம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது டோட்டலாகவே பிரிஞ்சு போயிடும். இது லவ்க்கு மட்டும், ஃபேமிலிக்கும் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட இது அமைஞ்சு போகும். ஆமாம், இந்த துரோகம் வார்த்தை. துரோகம் வந்து நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம், துரோகம் இப்படி அமையும் அப்படி அமையும் இல்லை, அந்த துரோக வார்த்தைக்கு எல்லா மீனிங்குமே பொருந்தும், பொருந்து போகும். இதுதான் நான் மூணாக பிரித்து எடுத்துக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ யாருக்கும் பிடிக்கல அப்படின்னா இது பண்ணிடுங்க, எனக்கு பட்டதை நான் குறிப்பிட்டு போட்டிருக்கேன்.